ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சுதபதாம்புஜ வித்வரூபம் வியாமோஹதஸ்தவிதராணி பிரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷணமுனீந்திரகிருபாத்தபோதம் கிரையந்ததேசிக யதீந்திரசதாரிமூர்த்திம் கோபாலதேசிக சிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாய அவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதிகருணாப்தௌ வேதசூடாபுரௌ மே பவது பரமபக்திஹி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் தத்துவத்திரய சிந்தனா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நமக்கு திருநாமங்களே எடுத்து சுவாமி சாதிச்சு கொண்டிருக்கிறார். தத்துவத்திரயம் அப்படிங்கிறது சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்று மூணு தத்துவங்கள். இது நாம் அவசியம் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அச்சேதனத்தை காட்டிலும் சேத்தனன் வேற அப்படிங்கிறதையும், சேத்தனனை காட்டிலும் ஈஸ்வரன் வேற, அச்சேத்தனத்தை காட்டிலும் சேத்தன் வேற, சரீரத்தை காட்டிலும் ஆத்மாங்கிறது வேற. இந்த சரீரங்கிறது நஸ்வரம் நசித்து போயிடும், ஆத்மாங்கிறது ஸ்திரமா இருந்து மேல அடுத்தது அடுத்தடுத்து பலன்களை எல்லாம் பெறணும், மோட்சமோ சொர்க்கமோ நரகமோ இதெல்லாம் இதுக்கு வரணும் அப்படின்னு இது பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் அந்த சேத்தனமானது சுதந்திரமானவன் இல்லை, பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கான் அப்படிங்கிறதுனால பரமாத்மா தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மூணும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறது வேதமே சொல்றது. அதை எடுத்து சொல்லியிருக்க, அது பகவானை பற்றி சொல்லும்போது சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன சுரூபஸ்திதி பிரவர்த்தி பேதா இதை சாதிக்கிறார் ஆச்சாரியாள்லாம். எல்லா சேதனங்களுடையும் அச்சேதனங்களுடையும் சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது மூணுமே பகவான் தனக்கு அதிகமாக வச்சிருக்கான் அர்த்தம். த்ரிவித சேதனம் அப்படின்னா மூணு விதமான சேதனம், மூணு விதமான அச்சேதனம். இந்த ஒரு வரிக்கு சுவாமி தேசிகன் விஸ்தாரமா வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கார். மூணு விதமான சேத்தனம் இது. அந்த சேத்தனத்துடைய சுரூபம்னா என்ன, ஸ்திதினா என்ன, பிரவருத்தினா என்ன, மூணு விதமான அச்சேதனம் இது. அந்த அச்சேதனத்துடைய சுரூபம் இது, ஸ்திதி இது, பிரவருத்தி இது, இதெல்லாம் பகவானுக்கு அதீனமா இருக்குன்னா எப்படி அப்படிங்கறதெல்லாம் விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், ஒரு கிரந்தத்திலேயே சாதிச்சிருக்கார். இப்போ இந்த தத்துவத்திரை சிந்தனா அதிகாரத்திலையும் இதை பற்றியாக சுவாமி விஸ்தாரமா சாதிக்கிறார். அதை வச்சியான திருநாமங்கள்லாம் இப்போ இனிமே வரப்போகுது. அதில் 812வது திருநாமத்தில் சுவாதீன திரிதாச்சி ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி இருக்கு அப்படின்னு, சுவாதீன திரித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதா ஈஸ்வரன் அப்படிங்கிறதை சுவாமி சாதிச்சார் அப்படின்னு சொன்னார். இனி அடுத்ததெல்லாம் அதனுடைய விவரணமாக வரக்கூடியது. இப்போ அடுத்த திருநாமங்கள் 813 பிரமாணகம்ய தர்மி ஸ்வரூப ரூபக தர்மவித் ஜீவலக்ஷண தத்துவஜ்ஞோ பிரம்மலக்ஷண லட்சிதா பத்தஸ்திதி பிரவிற்த்திஜோ முக்தலக்ஷண லட்சிதா முக்தஸ்திதி பிரவிற்த்திஜோ நித்திய லக்ஷண லட்சிதா அப்படின்னு அந்த திருநாமங்கள் வரிசையாக வந்துருக்கு. இப்போ பிரமாணஜன்ய தர்மி ஸ்வரூப ரூபக தர்ம விட்டு அப்படின்னு 813வது திருநாமம். அதாவது ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னும் நிரூபித ஸ்வரூப தர்மங்கள் அப்படின்னும் ரெண்டு விதம் இருக்கு. ஒரு வஸ்து எடுத்தோம்னா அந்த வஸ்துவனுடைய தர்மங்கள், தர்மங்கள்னா சுபாவங்கள், அந்த வஸ்துவனுடைய தன்மைகள், அந்த தன்மைகளை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன்று ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னு, ஸ்வரூப நிரூபக தர்மம்னா அந்த ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ற தர்மம். இந்த வஸ்து என்னங்கிறது அந்த தர்மத்தை வச்சு பார்த்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது. அந்த தர்மத்தை விட்டுட்டு தனியா அந்த வஸ்துவை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் பேர்.
நிரூபித்த ஸ்வரூப தர்மம் அப்படின்னா அந்த வஸ்துவை தெரிஞ்சின்ற அப்புறம் அதுல இருக்கக்கூடிய வேலை செய்த தர்மங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்தா நிரூபித்த ஸ்வரூப தர்மம் என்ன பெயர்? முதல்ல பழம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுதான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுல வேற சில தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது ரெண்டாவதா வருது. முதல்ல அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கே சில தர்மங்கள் உபயோகப்படும், அந்த தர்மங்கள் இல்லாதான் அது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு சொரூபம் இருக்கிற தர்மம் பெயர். இங்கெல்லாம் தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா அது சுவாவங்கிற அர்த்தத்துல தன்மைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றதுல அந்த அர்த்தத்துல வந்துருக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஆத்மா ஜீவாத்மா அப்படின்றதான் வச்சுக்கோம், இல்ல பரமாத்மா எடுத்துவோம். பரபிரம்மம்னா என்ன அப்படின்னா, பரபிரம்மம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சொரூப நிரூபக தர்மமா எது இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மமானது சத்திய சுரூபம்னும் ஞானஸ்வரூபம்னும் அனந்த சுரூபம்னும், இதுதான் பரபிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொரூப நிரூபகமா இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்குன்னா ஞானஸ்வரூபமா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். வேற விதமா இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது, இல்ல வேற விதமாக இந்த பிரம்மத்தை சொன்னா புரியாது. பிரம்மத்துக்கு சர்வஜத்துவம் அப்படின்னு கல்யாண குணம் இருக்கு, சர்வசக்தித்துவம் கல்யாண குணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா பிரம்மத்துக்கு இருக்கு. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஞானஸ்வரூபமா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வெறும் ஞானஸ்வரூபமான மாத்திரம் இல்ல, அனந்தமான ஞானஸ்வரூபமா இருக்கும். அனந்தமான ஞானஸ்வரூபம் மாத்திரம் இல்ல, சத்தியமான ஞானஸ்வரூபமா இருக்கும் அப்படின்னும் போதுதான் அந்த சொரூபம் நமக்கு புரியுது. பானை அப்படின்னா அந்த பானையினுடைய அளவு, அந்த பானையினுடைய நிறம், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பானைன்னு ஒன்று இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். இல்லையோ பானைங்கிற சொரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய அளவோ இல்லை அதனுடைய நிறமோ இல்லை அதனுடைய மனமோ அதெல்லாம் உபயோகப்படாது. சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, பானைனா என்னங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின அப்புறம் எந்த அளவுல இருக்கக்கூடிய பானை, அது எந்த ரூபத்துல எந்த கலர்ல இருக்கக்கூடிய பானை அப்படிங்கறத அப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த மாதிரி முதல்ல சொரூபத்தையே தெரிஞ்சுக்கக்கூடிய அது உதவக்கூடிய தர்மங்களுக்கு சொரூப நிரூபக தர்மம் அப்படின்னு பெயர். அதை பத்தி தான் திருநாமன் சொல்ற, பிரமாண கம்ய தர்மி சொரூப நிரூபக தர்மம் இருக்கு. தர்மி வஸ்துவனுடைய ஒரு வஸ்துவனுடைய சொரூப நிரூபக தர்மங்கிறது அந்த பிரமாணத்தினாலேயே தெரியும். எந்த பிரமாணத்தினாலே தர்மி தெரியுமோ அந்த பிரமாணத்தினாலேயே அதுவும் தெரியும். பானைனா என்னங்கிறத நம்ம பிரத்யக்ஷமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே பிரத்யக்ஷத்தினாலேயே பானையினுடைய சுரூப நிரூபக தர்மம் என்ன கேட்டா கடத்துவம். அந்த கடத்துவம்னா என்ன கேட்டா, நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் கேட்டா, பானையை பார்க்கும்போது கழுத்து கிட்ட வளைஞ்சு கழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் உதரம் இருக்கும், கழுத்து கிட்ட வளைஞ்சு இருக்கும், கீழே இருக்கக்கூடிய உதரங்கிறது பெருசா இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் பானை அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் சுரூப நிரூபக தர்மம். அப்போ கழுத்தை வழங்கி இருக்கிறதும் உதரம் பெருத்து இருக்கிறதும் அப்படி இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த ஒரு ஆகாரம் ஒன்று இருக்கும், அந்த ஒரு அமைப்பு, அதுதான் அதுக்கு சொரூப நிரூபக தர்மம். அப்படிதான் நம்ம பானையை புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பானை எந்த ரூபத்தில் இருக்கணும் எந்த அளவில் இருக்கணுங்கிறது அடுத்த விஷயம். அந்த மாதிரி ஜீவாத்மா அப்படின்னா அவனுக்கு சொரூப நிரூபக தர்மம் என்ன, பரமாத்மா அப்படின்னா அவனுக்கு சொரூப நிரூபக தர்மம் என்ன, பத்தன் முக்தன் நித்தியன் அப்படின்னா மூணு விதமா சேத்தன் சொல்றவங்க, அப்போ அவளுக்கு சொரூபத்தில் இருக்கிற தர்மம் என்ன, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா சொல்ல போறேன். இப்ப இனிமே இதெல்லாமே பிரமாண கம்யம், அந்த பிரமாணத்துல அதோட சேர்த்துதான் அந்த வஸ்து சொரூபத்தில் இருக்கிற தர்மத்தோட சேர்த்துதான் அந்த வஸ்து தெரிஞ்சுக்க முடியும். இப்பவே பானையில ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு எப்படி புரியும் கேட்டா, கழுத்து வளைஞ்சு உதரத்துல பெருத்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், மண் பாத்திரம்னோ இல்ல வேற ஏதாவது பாத்திரம்னோ அப்படிதான் நமக்கு புரியும். அது விட்டு தனியாக பானையும் நமக்கு புரியாது இல்லையா. அப்போ அந்த அமைப்பு இருக்கு, அதுதான் அதுக்கு சொரூப நிரூபக தர்மமாக இருக்கு அப்படின்னு நம்ம. அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் சொரூப நிரூபக தர்மமானது பிரமாணத்தினாலே, அதாவது தன்மி பிரமாணத்தினாலே அது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னார் சுவாமி ஜெய்சி. அழகாக சாய்ச்சிருக்கார் இதை, சொரூப நிரூபக தர்மம்னா என்னன்னு கேட்டா, அந்த தர்மத்தை விட்டுட்டு இந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியாது, அந்த தர்மத்தை விட்டுட்டு இந்த வஸ்துவை பார்த்தா சூன்யமா இருக்கும், ஒன்றும் இருக்காது. அதாவது பானை அப்படின்னு சொல்லும்போது கழுத்து வணங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் உதரம் பெருத்து இருக்கணும் அப்படிங்கிறதுனா விட்டுட்டு பானை அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியும், நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு சொரூப நிரூபக தர்மம் பெயர். இப்போ இந்த உதாரணத்தை வச்சுப்போம். இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே சொல்ல போறேன் வரிசையாக. பிரம்மத்துக்கு தான் சொரூப நிரூபகம் என்னங்கிறது உபநிஷத்து நமக்கு சொல்லி காமிக்கிறது. ஞானஸ்வரூபங்கிறது அதுல ரொம்ப முக்கியமானது. பிரம்மங்கிறது சுயம் பிரகாசம்,
அது ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அது நம்ம ஜீவாத்மா நமக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்க மாதிரி அதுவும் ஸ்வயம் பிரகாசமாக அது இருக்கக்கூடியதுங்கிறது அதுக்கு சுரூப நிரூபகம். அதில் வந்து சீமன் நாராயணன் வரைக்கும் சுரூப நிரூபகம் சொல்லிருக்கா நம்ம சாஸ்திரங்களில், நம்ம சம்பிரதாயத்தில். சத்தியமாயும் ஞானமாயும் அனந்தமாயும் ஆனந்தமாயும் அபலம் அமலமாயும் ஸ்ரீயஸ்பதியாகவும் சீமன் நாராயணனாகவும் இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ இதில் சுரூப நிரூபகமாக ஏழு சொல்லியிருக்கா, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், ஸ்ரீயஸ்பதித்வம், நாராயணத்துவம் அப்படின்னு இத்தனை இத்தனையும் சேர்ந்து தான் பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை விட்டுட்டு வரும் பிரம்மம் பிரம்மம்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை. இதில் சத்தியம் அப்படின்னா என்றைக்குமே மாறாமல் இருக்கக்கூடியது பிரம்மம். எந்த வந்து எந்த விகாரமும் கிடையாது பிரளயத்திலேயோ சிருஷ்டியிலேயோ, எப்பவுமே மாறாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அனந்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது வியாபித்து பரவி இருக்கக்கூடியது. ஆனந்த சுரூபம்னா நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியது. அவளம்னா எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்படி சீரப்பட்டியாகவும் சீமன் நாராயணனாகவும் இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு இதோட சேர்த்து பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஜீவாத்மா, அதுதான் ஜீவாத்மாலேயே மூணு பேர் இருக்கா, பத்தன் முக்தன் நித்தன். அவளுக்கெல்லாம் சுரூபநிரூபக தர்மம் என்ன எல்லாத்தையும் பற்றி விஸ்தாரமாக சொல்றதுக்காக முதல்ல இந்த திருநாமத்தை அமைச்சிருக்கேன். சுரூபநிரூபக தர்மம்னா என்னங்கிறதுக்கு பிரமாண கம்ய தர்மி சுரூப ரூபக தர்ம வித்து அப்படின்னு. அடுத்தது 814வது திருநாமம் ஜீவலக்ஷண தத்துவஜா அப்படின்னு. ஜீவ லட்சண தத்துவத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம்? இப்போ சுவாதீனமான த்ரிவித சேத்தனா சேத்தன சுரூப ஸ்திதி பிரவர்த்திகளை உடையவன் என்பருமா? சேத்தனம்னா இந்த ஜீவனை சொல்றார். இந்த இடத்துல ஜீவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத சொன்னவர் சுவாமி தேசிகன். என்ன அர்த்தம்? அதான் சுரூபன் இருப்ப தர்மம், அதுதான் சொன்னவர். ஜீவனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு ஞானஸ்வரூபமா இருக்கான். முதல்ல இவன் சுரூபத்தை பார்ப்போம். ஜீவன்கிறவன் ஞானஸ்வரூபன். ஞானஸ்வரூபம்னா ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம் என்ன அர்த்தம்? அதாவது நான், அதாவது நம்ம ஜீவன் நான்கிறது தானே. இந்த நான்கிறது நமக்கு நம்ம தானாகவே தெரியும், அதை யாரும் சொல்லித்தர வேண்டாம். பிறந்த குழந்தைக்கு உட்பட தெரியும் நான் அப்படிங்கிறது. குழந்தைக்கு உட்பட தெரியும், குழந்தைக்கு வெளி வஸ்துவ தான் சொல்லித்தரணுமே தவிர ஆத்மா வஸ்துவ குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாம். ஏன்னா நான் நான்கிறது அந்த குழந்தைக்கு தானாகவே தெரியும், அதுதான் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு பெயர். அப்புறம் ஜீவன்கிற அனுஸ்வரூபனாக சின்னவனாக இருக்கான், அமலஸ்வரூபமாக தோஷம் இல்லாதவனாக இருக்கான், ஆனந்த சுரூபமாக அனுகூலமாக இருக்கான். ஜீவனுக்கு ஆனந்த ஆனந்தத்துவங்கிறது உனக்கு சுரூபம், எப்பவுமே அனுகூலம்தான். நான்கிறது எனக்கு எப்பவுமே அனுகூலம் தானே. வெளி மனுஷா வேணா எனக்கு அனுகூலமாக இருப்பா, இல்லை பிரதிகூலமாக இருப்பா. நம்ம சரீரம் கூட நமக்கு சில சமயம் பிரதிகூலமாக இருக்கும். நம்ம சரீரம் எப்பவுமே நமக்கு அனுகூலம் இல்லை, பல சமயம் பிரதிகூலமாக இருக்கு, நமக்கு துக்கங்களெல்லாம் கொடுக்குறது. ஆனால் நான்கிறது அப்படி கிடையாது, ஆத்மாங்கிறது அப்படி கிடையாது. ஆத்மா எப்பவுமே அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு அனுகூலமாகவே இருக்கும், அதுதான் ஆனந்தத்துவம் அப்படின்ற பெயர். இதெல்லாம் வந்து ஜீவனுடைய சுரூப தர்மங்கள். இதெல்லாம் ஞானத்துவம், அனுத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம் இதெல்லாம். இதை வச்சுட்டு ஜீவனுடைய லட்சணத்தை சுவாமி தேசியம் சாதிக்கிறார் பல இடத்துல. லட்சணம்னா என்னன்னு கேட்டா, ஜீவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தர்மங்கள், ஜீவனை நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதில் முதல் லட்சணம் என்ன எடுத்துக்கிறேன்னா, பிரத்யத்வே சதி அணுத்வம் அப்படி கேட்டால் சேத்தனத்வே சதி அணுத்வம் அப்படின்னு கேட்டால் சேஷத்வே சதி சேத்தனத்வம் இப்படின்னா லட்சணத்தினால் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உதாரணம், முதல்ல ஒரு சேஷத்வே சதி சேத்தனத்வம் எடுத்துக்குவோம். அதாவது எப்படின்னு கேட்டால், ஜீவன்னா யாருன்னு கேட்டால் சேஷனாக சேத்தனாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சேத்தனாக இருக்கிறது யாருன்னா, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் சேத்தனன். அதில் சேஷனாக இருக்கிறவன் யாருனா ஜீவாத்மா, பரமாத்மா சேஷியாக இருக்கான். அதனால் சேஷச்சேத்தனத்துவம் அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய லட்சணம். வேறு யாருக்கும் வராமல் ஜீவாத்மாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியது தான் லட்சணம்னு சொல்லணும். சேஷச்சேத்தனத்துவங்கிறது ஜீவாத்மாவுக்கு லட்சணம். அது மாதிரி அனுத்வேசதி சேத்தனத்துவம், சேத்தனம் யாருனா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் சேத்தனம். ஆனால் பரமாத்மா விபுவாக இருக்கான், ஜீவாத்மா அணுவாக இருக்கான், ரொம்ப சின்ன அளவில் இருக்கான். பரமாத்மாவும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். அதனால ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கும் போது இவன் சேத்தனன், இவன் அணுவா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படின்னா லட்சணம் சொல்லியிருக்க.
இங்க திருப்பி திருப்பி சேதனம்ங்கிற சப்தம் வந்துருக்கு. சேதனம் அப்படின்னா ஞானம் உள்ளவன் அர்த்தம். சேதனர்கள் ரெண்டு பேர், ஜீவாத்மா பரமாத்மா, ரெண்டு பேருக்கும் ஞானம் இருக்கிற அப்படின்னால ரெண்டு பேரையும் சேதனம் சொல்றது. அதுல ஜீவாத்மாவை அனுஸ்வரூபம் அப்படின்னும் பரமாத்மாவை இது சுரூபம் சொல்றது. ஜீவாத்மாவை சேஷம் அப்படின்னும் பரமாத்மாவை சேஷின்னு சொல்றது. ஆனால் அதை வச்சு இவாளை பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஞானம் இல்லாத இன்னொரு வஸ்துக்கு அச்சேதனம் அப்படின்னு பேர் அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்படியாக ஜீவனுடைய லட்சணங்களை எல்லாம் சாதிச்சிருக்கேன். நியாய சித்தாந்தத்தில் இன்னும் நிறைய லட்சணங்கள் சுவாமி சாதிச்சிருக்கேன் ஜீவனுக்கு. ஜீவலக்ஷண தத்துவஜா, அடுத்தது பத்த லக்ஷண லட்சிதா. அடுத்து ஜீவர்கள் மூணு விதம் இருக்கா, பத்தன் முக்தன் நித்தியன் அப்படின்னு. பத்தர்கள்னா சம்சார பந்தத்தில் இருக்கிறவர்கள் அர்த்தம். முக்தர்கள்னா சம்சார பந்தத்தை விட்டு மோட்சத்துக்கு போனவர்கள் என்று அர்த்தம். நித்தியர்கள் அப்படின்னா சம்சார பந்தமே இல்லாமல் அனாதிகாலமாகவே மோட்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். அதாவது அனந்தர்களுடைய விஸ்வசேனர்கள் தொடர்புதத்தில் எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள். ஆக மூணா பிரச்சனை, சில பேர் இங்கே இருக்கிறவா சம்சாரத்தில் இருக்கவா, இல்லை இங்கிருந்து மோட்சத்துக்கு போனவா, இங்கிருந்து போனவான்னு இல்லாமல் எப்பவுமே இருக்கிறவா அனாதியா இருக்கிறவா அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கேன். அதை பற்றியான திருநாவங்கள் இப்போ பத்த லட்சண லட்சிதா. பத்தர்கள்னா யாருன்னா அவளுக்கு லட்சணத்தை சொன்னேன். இப்போ பத்தர்களுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள்லாம் வந்து அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருத்த சம்பந்தம், இதெல்லாம் அவளுக்கு லட்சணமா. பத்தர்களுக்கு சம்சார பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கும் ஒன்று அவித்யா, ரெண்டாவது கர்ம, மூணாவது வாசனா, நாலாவது ருச்சி, அஞ்சாவது பிரகிருதி சம்பந்தம். இது அஞ்சும் பத்தர்களுக்கு உண்டு. அவித்யா அப்படின்னா அஜ்ஞானம் அர்த்தம். அஜ்ஞானத்தினாலே கர்மத்துக்கு உண்டு. கர்மனா புண்ணிய பாபங்கள். அப்புறம் வாசனா அப்படின்னு ஒன்று உண்டு. வாசனா அப்படின்னா இவன் புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணி முடிச்சானு, ஒரு புண்ணிய பாப கர்மா பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரு பாப கர்மா ஒன்று பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய வாசனை ஒன்று இருக்கும் உங்களுக்கு. வாசனைனா ஒரு தாக்கம் ஒன்று, அது ஒன்று எப்போவுமே இவனுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பாபம் செஞ்சால் ஒருத்தன் ஒரு பாபம் செய்யினா இல்லை அந்த பாபத்துக்கான பலன் வருது, துக்கத்தை அனுபவிக்கிறான், அது முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. பாபத்துக்கு வேற ஒரு சுமா உண்டு, அதுக்கு வாசனான்னு ஒன்று உண்டு. வாசனானா அதனுடைய தாக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இருக்கிறபடினால என்ன ஆகும் கேட்டால், மறுபடியும் இந்த பாபத்தை செய்யறதுக்கு ருச்சி பிறக்கும், ஆசை பிறக்கும். அதனால் தெரிஞ்சு மறுபடியும் அந்த பாபத்தை செய்வான். இது பாபத்தினுடைய மோசமான ஒரு குணம். என்ன பாபம் செஞ்சான், செஞ்சால் அதுக்கு தண்டனை அனுபவிச்சான் போயிட்டாங்கிறது நடக்காது. பாபம் செஞ்சான்னா அதனுடைய தாக்கம் இருக்கும், அந்த தாக்கத்தினுடைய பலனாக இவனுக்கு மறுபடியும் பாபம் செய்யறதுக்கான ருச்சி வரும். வச்சுருந்து மறுபடியும் அந்த பாப்பத்தை செய்வான். இது அதுக்கு அந்த சுபாவம், மோசமான சுபாவம் உண்டு. அதனால ஒன்று பாப்பம், இன்னும் பாப்பத்தினுடைய வாசனா, அந்த வாசனையினாலே வரக்கூடிய ஒரு ருச்சி, அந்த ருச்சினாலே மறுபடியும் வேற பாப்பம் அப்படின்னு திருப்பி வந்துட்டே இருக்கும். திருப்பி இதெல்லாம் இருக்கிறவன் தான் பக்தன். அவித்யா, அப்புறம் புண்ணிய பாபம், அதுக்கப்புறம் வாசனா, அதுக்கப்புறம் ருச்சி, அதுக்கப்புறம் பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தம்னா சரீர சம்பந்தம். சரீர சம்பந்தத்தோட கூட இவன் எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற இது இதெல்லாம் இருக்கிறவன் பத்தன். இந்த அஞ்சும் உனக்கு ஒரு பிரவாகம் போல வந்துட்டு இருக்கும். சரீர சம்பந்தம் வந்து மறுபடியும் அஜ்ஞானம் வரும், அஜ்ஞானத்தினால பாப்பம் வரும், புண்ணிய பாபம் வரும், புண்ணிய பாபத்தினால வாசனா வரும். அதனால ஒரு சிவன் பாபத்துக்கு மாத்திரம் இந்த புண்ணியத்துக்கும் உண்டு. இது மாதிரி புண்ணியத்தினுடைய சம்பந்தமும் இருந்தாலும் உனக்கு ஒரு வாசனா இருக்கும், வாசனான இம்ப்ரெஷன். அந்த வாசனையினுடைய பலனால் ருச்சி ஒன்று இருக்கும், அடுத்த புண்ணியம் செய்யணும்னு ஆசை வரும், அது புண்ணியத்தை செய்வான். அப்போ அதனுடைய பலனாக இவனுக்கு பிரகிருதி சம்பந்தம், போதிய வஸ்துக்களுடைய சம்பந்தம் எல்லாம் கிடைக்கும். சரீரத்திற்கு அனுபவிப்பான், அதில் அஜ்ஞானம் வரும். திருப்பி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது ஒரு பிரவாகம். பிரவாகம்னா அடுத்தடுத்து வரும். அவித்யா, அதுக்கப்புறம் கர்மா, அதுக்கப்புறம் வாசனா, அதுக்கப்புறம் ருச்சி, அதுக்கப்புறம் பிரகிருதி சம்பந்தம், மறுபடியும் அவித்யா அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில் இருக்கிறவனுக்கு பத்தன் பெயர். இந்த சுழற்சியிலேருந்து வெளியில் வந்தவனுக்கு தான் பத்தன் அப்படின்னு மோட்சம் அடைந்தவன் அப்படின்னு பெயர். அதனால பத்த லட்சண லட்சிதா அப்படின்னு பத்த லட்சணமாக இதை எல்லாம் சொன்னவர். இதில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தத்தில் கட்டுண்டு இருக்கிறவன் பத்தன் அப்படின்னு அர்த்தம். பத்த ஸ்திதி பிரவருத்தி ஜஹா. அடுத்த திருநாமத்தில் பத்தனுடைய ஸ்திதி பிரவருத்தி முதலே பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஒன்றுனுடையும் சுரூபம் ஸ்திதி பிரவருத்தி மூணையும் சொல்ல போற. பத்தன் பத்தனுடைய சுரூப ஸ்திதி பிரவருத்தி, முக்தன் முக்தனுடைய சுரூப ஸ்திதி பிரவருத்தி, நித்தியன் நித்தியனுடைய சுரூப ஸ்திதி பிரவருத்தி, இது சொல்ல போற இருக்கும்.
இப்போ பக்தனுடைய சுரூபம் தான் சொல்லியிருக்கேன். பக்தனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிரகிருதி சம்பந்தத்தோடு கூட அவித்யா முதலானதோடு இருக்கிறவன் பக்தன் அப்படின்னு சுரூபத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து இவனுடைய ஸ்திதி, ஸ்திதினா இருப்பு நிலைமை அப்படின்னு அர்த்தம், பிரவருத்தினா செயல் அப்படின்னு அர்த்தம். சுரூபம்னா இவன் யாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். பக்தன் யாரு அப்படின்னு கேட்டா, புரிய பாபத்துக்கு வசப்பட்டு இங்க இருக்கிறவன் பக்தன். அவனுடைய ஸ்திதி என்ன, அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, மோட்சம் வரை இவனுக்கு இந்த சம்சாரம் நீடித்து இருக்கும் அப்படிங்கறதுதான் இவனுடைய நிலைமை. பக்தனுடைய ஸ்திதி என்னன்னு கேட்டா, இவன் மோட்சத்துக்கு போற வரைக்கும் இவனுக்கு இந்த புண்ணிய பாபம் சம்பந்தம் கூடாது, இது நீடிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறது இவனுடைய ஸ்திதி. இவனுடைய பிரவருத்தி என்ன அப்படின்னா, இவன் செய்யற காரியங்கள் சொல்லி புண்ணியகர்மா பாபகர்மா இதெல்லாம் தான் பிரவருத்தி. அவனுடைய பிரவருத்தியை மூணா பிரிச்சிருக்காரு, புண்ணியகர்மா அப்படின்னும் பாபகர்மா இன்னும் அனுபயம் அப்படின்னு. புண்ணியகர்மன்னா சாஸ்திரத்தில் சொல்லி விதிச்சு இருக்கிறத, அது வந்து இவனுக்கு நல்லதை கொடுக்கறதால அது புண்ணியகர்மான்னு பேர். பாபகர்மன்னா துக்கத்தை கொடுக்கறது, பாபகர்மான்னு பேர். அனுபயம் ரெண்டும் இல்லாத இது கேட்டா, புண்ணியமும் இல்லாம பாபமும் இல்லாம நம்ம இத்தனை உடம்பு நடக்கிறோம், ஓடுறோம், கண்ணு சிந்துறோம், அதெல்லாம் இருக்கும் இல்லை. இதெல்லாம் புண்ணியத்திலையும் சேர்த்தி இல்லை, பாவத்திலையும் சேர்த்தி இல்லை. அனிச்சியாக நடக்கக்கூடிய செயல்கள்லாம் நிறைய இருக்கு, இதுக்கு அனுபவம். பத்தனானவன் அவனுடைய பிரவிற்த்தி அவனுடைய செயல்ல மூணு விதம், புண்ணியம் பாபம் அனுபயம் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டு திருநாமங்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டானா, பத்தச்சேதனுடைய சுரூபஸ்திதி பிரவிற்த்தியை சொல்றது. பத்தஜேத்தனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்ம சம்பந்தத்தோடு கூட பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கான் என்பது. பத்தஜேத்தனுடைய ஸ்திதி என்ன, அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, இவன் இந்த கர்ம சம்பந்தத்தோடு கூட இப்படியே பிரகிருதி சம்பந்தத்தோடு கூட மோட்சம் வர இவன் சம்சாரத்துல நீடித்து இருப்பான் அப்படிங்கிறது. இவனுடைய பிரவிற்த்தி செயல் என்ன அப்படின்னு கேட்டா, புண்ணிய கர்மாவும் பாப கர்மாவும் அனுபவ கர்மாவும் இவனுடைய செயல் அப்படின்னு இந்த மூணு இருக்கு. ஆக இந்த பத்தச்சேத்தனுடைய இந்த சுரூபஸ்திதி பிரவிற்த்தி இந்த மூணையுமே பகவான் வந்து தனக்கு அதீனமா வச்சிருக்கலாம். பகவான் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால சுவாதீனமா திருவித சேத்தன அச்சேத்தன சுரூபஸ்திதி பிரவிற்த்திகளை அவன் வச்சிருக்காங்கிறத பத்தர்கள் கிட்ட எப்படிங்கிறது இப்போ வியாக்கியானம் பண்ணிருக்கார் இந்த திருநாமத்தினால. அடுத்த திருநாமம் முக்த லக்ஷண லட்சிதா, அடுத்தது முக்த ஸ்திதி பிரவிற்த்தி. இதே மாதிரிதான் முக்தர்களை பத்தியும் சொல்ல போறார். 817வது நாமத்துல முக்த லட்சண லட்சிதா, முக்தர்கள்னா யாரு, முக்தர்களுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, அவளுக்கான லட்சணத்தை சொல்றாங்க. முக்த லட்சணத்தை சொன்னவர் என்ன அர்த்தம், முக்தர்களுக்கு என்ன லட்சணம் அப்படிங்கிறதா, இந்த சம்சாரத்துல கர்ம சம்பந்தங்கிற தடை இருந்தது, இந்த தடை நீங்கி சுரூப ஆவிர்பாவம் பெற்றவர்கள் முக்தவர்கள், மோட்சத்துக்கு போனவர்கள். மோட்சம்னாலே விடுபடுதல் அர்த்தம். எதிரிலிருந்து விடுபடுதல் அப்படின்னா சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கார். சம்சார பந்தம்னா என்ன கேட்டா, இந்த கர்ம பந்தம், இந்த கர்ம பந்தத்திலிருந்து, புண்ணியபாவ கர்ம பந்தத்திலிருந்து, பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, சுரூபாவின் பாவத்தோடு இருக்கான். ஜீவாத்மா சுரூபம் இருக்கும், அபகர பாப்பா விதிரோகம் நிறுத்திகோங்கிறது ஜீவாத்மாவுடைய சுரூபம். கர்மத்துக்கு வசப்படாமல் இருக்கிறது அவனுக்கு சுரூபம். சர்வஜத்வம் அப்படிங்கிறது அவனுக்கு சொருபம், அவனத்துவங்கிறது அவனுக்கு சொருபம், தோஷம் இல்லாமல் சர்வஜனாக. அப்படி அந்த சொருபம் இவனுக்கு ஆவிர்வாவம் ஆயிருக்கு. ஆவிர்வாவம்னா தெரிஞ்சு வெளியில பிரகாசமாயிருக்குன்னு அர்த்தம். அந்த சொருபம் இத்தனை நாளா மறைஞ்சிருந்தது, கர்ம சம்பந்தத்தினாலே அது மறைஞ்சிருந்தது. ஒரு ரத்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்தனமானது குப்பைக்குள்ள இருந்ததுன்னா அது மேல ஒரே பூச்சி எல்லாம் மொத்தமும் படிஞ்சு அது ரத்தம்னே தெரியாம மறைஞ்சிருக்கும். அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டோன்னா, தூசியெல்லாம் அலம்பிட்டோன்னா, அதுக்கப்புறம் ரத்தனத்துக்கு சுரூப ஆவிர் பாவம், ரத்தம் பல பலப்பலன்னு நன்னா தெரியும். அப்போ அந்த ரத்தனத்தினுடைய சுரூப ஆவிர் பாவம் இருக்கொள்ளும், பலப்பளப்பு அப்படிங்கிறது கொள்ளும். அது நம்ம உண்டாக்கினதில்லை, ரத்தனத்துலன்னா பலப்பல ஆக்கணும்னு உண்டாக்கினதில்லை, அது ஏற்கனவே இருக்கிறது தான். இருக்கிறது மேலே தூசி படிஞ்சு மறைஞ்சு இருந்தது, அந்த மறைவை எடுத்திருக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த ஜீவாத்மாவுக்கு சுரூபம் ஒன்று இருக்கு, அது வந்து சுத்தமான சுரூபம். ஆனா இந்த கர்ம சம்பந்தம் வந்து அது மூடி இருக்கு மேல. அதனால இவன் சம்சாரத்துல அவன் குப்பை குப்பையில ரத்தனம் இருக்க வரை இந்த சம்சாரத்துல இந்த ஜீவாத்மா இருந்துருக்கான். மேல கர்மம் அப்படிங்கிற அழுக்கெல்லாம் மேல வந்து இவனுக்கு மூடி இருக்கு. ஜீவாத்மாவுடைய சுரூபம் தெரியாம இருந்தது. அவன் உபாய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி முக்தனா போயிட்டான்னா, அப்ப இந்த குப்பையிலேருந்து வெளியில வந்துட்டான்னா, மேல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா அகல்லியாச்சுன்னா, அப்புறம் ஜீவாத்மாவை அவருக்கு சுரூபங்கிறது தெரிஞ்சிடும். அந்த சுரூபத்தை உண்டாக்க வேண்டாம், அந்த சுரூபத்தை சிருஷ்டி பண்ண வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறது தான், இருக்கிறது மறைஞ்சிருந்தது, இப்போ மறையாமல் பிரகாசமாறுது அப்படிங்கிறது மட்டும்தான்.
இந்த ரத்தன மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வஸ்வரூப ஆவிர் பாவம், தன்னுடைய சுரூபம் வெளிப்படுதல் அப்படின்னு ஒரு அழகான சப்தம் சொல்லியிருக்க. தன்னுடைய சுரூபம் உண்டாதல் அப்படின்னு சொல்லாம தன்னுடைய சுரூபம் வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்கா, ஆவிர் பாவம் சொல்லியிருக்கான். அதனால ஜீவாத்மாவுக்கு முக்தனா இருக்கக்கூடியவனுக்கு அவன் சம்சார திசையில மறைஞ்சிருந்த அவனுடைய சுரூபமானது அந்த மறைவு நீங்கி அந்த பிரகாசம் ஆடுது. அப்படி மறைவு நீங்கி பிரகாசமான சுரூபத்தை பெற்றவன் முக்தன் அப்படின்னு வச்சுக்கும். இது அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, மறைஞ்சி இருக்கிற பிரகாசத்தோடு இருக்கிறவன் அப்படிங்கிறவன் பத்தன். மறைவு நீங்கி பிரகாச ஆவிர்வாவத்தோட சுரூப பிரகாசத்தோடு இருக்கிறவன் அப்படிங்கிறவன் முக்தன். நித்தியனுக்கு என்னன்னு கேட்டா, இந்த மறைவு நீங்கிறதே வராது. ஏன்னு கேட்டா, நித்தியர்களுக்கு இந்த கர்ம பந்தத்தினால சுரூபம் மறைஞ்சிருக்குங்கிறதே அவளுக்கு கிடையாது. அவ அனாதிகாலமாக சீவியின் ரோகத்துல எப்பவுமே இருக்கிறபடினால, அதாவது குப்பையில வராத ஒரு ரத்னம் மாதிரி அவர்கள்லாம், மாசு பொரியாத ரத்னம் மாதிரி, அனாதிகாலமாகவே பல பலன்னு ரத்னம் உயர்ந்துதான் மேலேயே இருக்கிற மாதிரி அவள். இந்த பத்தன் இருக்காங்களோ அவன் குப்பை வயிற்றுல இருக்கக்கூடிய ரத்னம் மாதிரி, மாசு பெரிஞ்ச ரத்னம் மாதிரி. முக்தங்கிறவன் குப்பையிலேருந்து எடுத்து அது தொடச்சி வச்ச ரத்னம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி மூணா பிரிச்சுக்கலாம் நாம. இப்போ முக்த லட்சண லட்சிதா, அப்படி முக்தருடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தடை நீங்கி சொரூப ஆவிர் பாவம் பெற்றவர்கள் சுவாமி சாதிக்கிறார். கர்ம சம்பந்தங்கிற தடையெல்லாம் போய் சுரூப ஆவிர் பாவம், சுரூப பிரகாசம் பெற்றவர்கள் முக்தர்கள் அப்படின்னாச்சு. தடை நீங்கி அப்படின்னு சொன்னபடினால நித்தியர்கள் மாதிரி இல்லைவா, ஏற்கனவே தடையில இருந்தவா, அந்த தடையை நீங்கினவா அர்த்தம். இந்த மாதிரி பக்தர்கள் மாதிரி இல்ல, பக்தர்கள் தடையோடையே இருக்கிறவா, இவன் அப்படி கிடையாது. தடை அப்படின்னா இவருடைய சுரூப ஆவிர் பாவத்துக்கு தடையா இருக்கக்கூடிய கர்ம சம்பந்தம். முக்த ஸ்திதி பிரவருத்தி அப்படின்னு அடுத்த திருநாமம். முக்தருடைய சுரூபம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் முக்தருடைய ஸ்திதி, முக்தருடைய பிரவருத்தி ரெண்டையும் சொல்ற. சுவாமி தேசி இரண்டையும் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அறிந்தவர்னா அறிவிக்கிறவர்னு அர்த்தம், நமக்கு சாதிக்கிறவர். முக்தருடைய ஸ்திதி என்ன, முக்தருடைய சுரூபம் சொல்லியா சொல்லியோ, இங்கிருந்து மோசம், இங்கிருந்து விடுபட்டு சுரூப ஆவிர் பாவம் பெற்றவர்கள். இவருடைய ஸ்திதி என்ன, இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சுரூப ஆவிர் பாவம் கடைசி வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது. அந்த சுரூப ஆவிர்வாவம் எப்பவுமே நிலைத்து இருக்கும், அது மாறவே மாறாது. முக்தர்களுடைய இந்த சுரூப ஆவிர் பாவங்கள், சுரூபம் வெளிப்படுதல் அப்படிங்கிறது, இதுக்கு பூர்வ அவதி உண்டு, உத்தராவதி இல்லை அப்படிங்கிற. அதாவது என்னைக்கு இவன் சொரூப ஆவிர் பாவம் அடைந்தான் அப்படின்னு சொல்ல முடியும், இத்தனால சம்சாரத்தில் இருந்தவன் ஒரு நல்ல நாள்ல இவன் சம்சாரத்தை விட்டுட்டு இவன் மோட்சத்துக்கு போனான்னா அன்னைக்கு சொரூப ஆவிர் பாவம் ஆரம்பம். இன்னைக்கு இந்த சொரூப ஆவிர் பாவம் முடியும் அப்படின்னு அது கிடையாது, முடிவு கிடையாது. முடிவே இல்லாமல் அனந்தமாக இந்த சொரூப ஆவிர் பாவத்தோடு இருப்பான். அப்போ முக்தனுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டா, இவன் இத்தனை நாள் கழிச்சு இவனுக்கு கிடைச்ச இந்த சொரூப ஆவிர் பாவமானது நித்தியமாக இவனுக்கு நீடித்திருக்கும் அப்படிங்கறதுதான் இவனுடைய ஸ்திதி, இவனுடைய நிலைமை. இதுக்கு ஒரு நாளும் மாறுதல்ங்கிறதே வராது, திருப்பி இவனுக்கு சம்சாரங்கிறதே கிடையாது. மோட்சத்துக்கு போயிட்டானா மறுபடியும் சம்சாரம், மோட்சங்கிறது சொர்க்கம் மாதிரி கிடையாது, சொர்க்கத்துக்கு போனா மறுபடியும் பூமிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்க போனானா இவன் திரும்பி வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா கர்மம் இவனுக்கு கிடையாது, பகவானை இவனை திருப்பி அனுப்ப மாட்டான். அதனால முக்தனுக்கு கிடைச்சிருக்கிற சுரூப ஆவிர் பாவம் அப்படிங்கிறதுக்கு பூர்வ அவதி உண்டு, இது என்னைக்கு ஆரம்பம் சொல்லலாம், ஆனா உத்தராவதி கிடையாது, ஏன்னா என்னைக்கு முடிவுங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நித்தியர்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசங்கள் தான் இருக்கு. ஏன்னா நித்தியர்களுக்கு என்னைக்கு ஆரம்பம்னு சொல்ல முடியாது, என்னைக்கு முடிவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அனாதிகாலமா அவர்களுக்கு சுரூப ஆவிர் பாவம் இருக்கு, அதனால அனந்த காலமாகவும் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிச்சதுங்கிறது கிடையாது, அவ எப்பவுமே அதனால தான் நித்தியமே நித்தியமே அவ அப்படியே இருந்து இருக்கான். ஆனா இவருக்கு அப்படியே என்னைக்கு ஆரம்பங்கிறது சொல்லலாம், ஆனா இன்னைக்கு முடியலங்கிறது சொல்ல முடியாது. இவனுடைய சுரூப ஆவிர் பாவம் இவன் கிடைச்சிருக்கு. சுரூப ஆவிர் பாவம் திருப்பி திருப்பி சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய சுரூபம் வெளிப்படுது, ஜீவாத்மாவுடைய சுரூபம் சுத்தமானது, அதுல கர்மங்கள்லாம் எதுவுமே கிடையாது, அதுல பசியோ பிணியோ முதலான தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது. எந்த தோஷமும் இல்லாமல் ஞானஸ்வரூபமாக, அமர சுரூபமாக, ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுடைய சுரூபம் அவனுக்கு தெரியறதுக்குள்ள அதுதான் சுரூப ஆவிர் பாவம் அப்படிங்கிறது பெயர். அது வந்து முக்தனுக்கு சம்சாரத்தையும் போனப்புறம் ஆரம்பிச்சுது, ஆரம்பிச்சு கடைசியில அது முடிவுங்கிறதே இல்லாமல் எப்பவுமே நீடிச்சிருக்கும் அப்படிங்கறதுதான் இவனுடைய நிலைமை, அதுதான் இவனுடைய ஸ்திதி.
அடுத்தது பிரவிற்த்தி செயல். முக்தனுடைய பிரவிற்த்தி என்ன அப்படின்னு கேட்டா கைங்கரியம் தான். சீவிகண்ட லோகத்தில் போய் சுரூபாவது பாவத்தை பெற்றவன், அங்கே போய் இவனுக்கு வேண்டிய சரீரங்கள் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் அவருடைய செயல். கைங்கரிய விசேஷம், இத்தனா இல்லாத கைங்கரியம் இவனுக்கு இனிமே பண்ண முடியுது அப்படிங்கிற. முக்தர்களுக்கு சில கைங்கரியங்கள் இருக்கு, நித்தியர்களுக்கு சில கைங்கரியங்கள் இருக்கு, இப்போ ஆதிசேஷன் சில கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார், கருத்மான் சில கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார், விஸ்வக்சேனர் சில கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார், சாமரஹஸ்திகளாக இருக்கிறவர்கள்லாம் சில கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் சீவிகின்ற லோகத்தில் நித்தியர்கள் பண்ணிட்டு இருக்கா. இங்கேருந்து மோட்சம் அடைஞ்சு போறாங்களோ அதெல்லாம் பண்ண முடியாது. இவருடைய கைங்கரியங்கள்லாம் வேற, அவள் கைங்கரியம் பண்றாலே நானும் அது மாதிரி பண்றேன்னு ஆரம்பிக்க மாட்டான், ஆரம்பிக்கிறேன்னு தோணாது. ஏன்னு கேட்டால் அவள் கைங்கரியம் பண்றதை பார்த்து இவன் அனுபவிச்சுட்டு இருப்பான், அதே ஆனந்தமாக சிகிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு இருக்கு. அதனால இவனுக்கும் சில கைங்கரிய விசேஷங்கள் அதான் போட்டிருக்க, இந்த கைங்கரிய விசேஷங்களை இவன் செஞ்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் இவனுடைய செயல். அந்த கைங்கரிய விசேஷத்தை இவன் பத்தனா இருக்கவன் செய்ய முடியல. பத்தன் என்னதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா கூட கோயில போய் கைங்கரியம் பண்றோம்னு வச்சுவோம், ஆனா கூட முக்தன் மாதிரியான ஒரு கைங்கரியம் பண்ண முடியாது. அதனால சில கைங்கரிய விசேஷங்கள் இதுதான் முக்தனுடைய பிரவிற்த்தி. முக்தி பிரவிற்த்தி முக்தனுடைய ஸ்திதியையும் பிரவிற்த்தியையும் அறிந்து சொன்னவர். முக்தருடைய ஸ்திதியானது அவனுடைய சுரூப ஆவிர்வாவம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது. அவருடைய பிரவிற்த்தியானது கைங்கரிய விசேஷங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்தது மூணாவது நித்தியர்கள், பத்தர் முக்தர் என்று சொல்லியாச்சு. நித்தியர்களை பத்தி சொல்றார், நித்திய லட்சண லட்சிதா. நித்தியருடைய லட்சணத்தை சொன்னவர், நித்தியருடைய சுரூபத்தை சொன்னவர். நித்தியர்களுடைய நித்தியர்களை தான் நித்திய சிந்திகள் அப்படின்னு சொல்றோம். சீதை குண்டத்துல அனாதிகாலமாக எப்பவுமே இருந்து கைங்கரியம் பண்றவர் நிறைய பேர் இருக்கா. பிரதானமா மூணு பேர் சொல்றது அனந்தங்களுடன் விஸ்வக்சேனன். ஆனா இதே மாதிரி அநேகம் பேர் இருக்கா நித்தியர்களாக. சதாபச்சந்தி சூரையான வேதம் அவர்களை பத்தி சொல்றது, அவளுக்கு சம்சார பந்தமே கிடையாது. இன்னைக்குமே சம்சார பந்தம் கிடையாது. பகவத் சங்கத்தான எப்பவுமே அங்கேயே இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பத்தி லட்சணம் என்னன்னு கேட்டா அனாதி சொரூப ஆவிர்வாவம் உடையவர்கள் அப்படிங்கிறது. அனாதிகாலமே சொரூப ஆவிர்வாவம். அதுலயே சொன்ன மாதிரி குப்பையில வந்த ரத்னம் அப்புறம் மேல வந்ததுங்கிறது கிடையாது. இவா குப்பைக்கே வராதுவா, இவா சம்சாரத்துக்கே வராதுவா. தூய்மையான இந்த ஆத்மஸ்வரூபம் அபதவாப்பா ஜீரோ மிருத்தியும் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அந்த ஆவிர்வாவம் எப்பவுமே உண்டு. அவ எந்த தோஷமே இல்லாமல் எப்பவுமே பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் நித்தியர்கள் அப்படின்னு பரமாத்மா தன்னுடைய சங்கல்பத்தினால சில பேர் அப்படி வச்சிருக்கான். அனாதி சுரூப ஆவிர்வாவம் பெற்றவர்கள் அப்படின்னால முக்தர்கள்லாம் சுரூப ஆவிர்வாவம் பெற்றவர்கள், ஆனா அனாதியா கிடையாது. கொஞ்ச நாள் சம்சாரத்தில் இருந்து அப்புறம் பெற்றவர்கள் இவர்கள் அப்படி கிடையாது. அனாதியா சுரூப ஆவிர்வாவம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். நித்திய ஸ்திதித்த விருத்தியா அடுத்த திருநாமம், நித்தியர்களுடைய ஸ்திதியையும் பிரவிற்த்தியையும் அறிந்து சொன்னவர் என்ன அர்த்தம். நித்தியர்களுடைய ஸ்திதி என்ன, இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா அனாதி சேஷி தத்துவ அனுபவம் அப்படிங்கிறது. அனாதிகாலமாக சேஷியான எம்பெருமானை அனுபவிச்சுருக்கார். சேஷியான பிராட்டியோட சூரிய பெருமான் தான் சேஷி. அந்த சேஷி தத்துவத்தை அனுபவிச்சுருக்கலாம் நித்தியர்கள். இதுதான் இவருடைய ஸ்திதி. இதை அனாதியா அனுபவிச்சுருக்காங்கிறது தான் இவருக்கு விசேஷம். ஏன்னா முக்தனுக்கும் இந்த சேஷி தத்துவ அனுபவங்கிறது உண்டு, ஆனா அனாதியா கிடையாது. எதோ நடுவில் வந்து சம்சாரத்தில் இருக்கும்போது அவளுக்கு அந்த சேஷி தத்துவ அனுபவம் பூர்த்தியா கிடைக்காம இருந்தது. இப்பதான் பூர்த்தி அதை பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. அதை கிடைச்சிருக்கிறதுங்கிற ஒரு கால விசேஷத்துல ஆரம்பிச்சு கிடைச்சிருக்கு. அதனால சேஷி தத்துவ அனுபவம் முக்தர்களுக்கு இருந்தா கூட அனாதியான சேஷி தத்துவ அனுபவங்கிறது நித்தியர்களுக்கு இருக்கு. இது அனாதியான சேஷி தத்துவ அனுபவம் அனந்தமாக முடிவில்லாமல் எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஸ்திதி நிலைமை. அப்புறம் இவர்களுடைய பிரவிற்த்தி செயல் என்னன்னு கேட்டா அனாதி பிரவாக சித்த நித்திய கைங்கரிய விசேஷா அப்படிங்கிறது. அனாதிகாலமா இவ நிறைய கைங்கரியங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காள். நித்தியமா கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த கைங்கரியம் பிரவாக நித்தியங்கள், பிரவாக நித்தியம்னா ஒரு கைங்கரியம் முடிஞ்சா அடுத்தது, அது முடிஞ்சா அடுத்தது, அது முடிஞ்சா அடுத்ததுன்னு சொல்லிட்டு அநேக கைங்கரியங்கள் தொடர்ந்து பிரவாகம் மாதிரி பண்ணிட்டே இருக்காள். இவா
இந்த கைங்கரிய பிரவாகங்கிறது இங்கிருந்து மோட்சத்துக்கு போனா நமக்கும் கூட கிடைக்கலாம், ஆனா அது அனாதியா கிடைச்சிருக்குங்கிறது அவளுக்கு விசேஷம். இதுல ஒரு விசேஷம் என்ன கேட்டா, பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் ஒத்துவத்திற்கும் மூணு பேருக்கும் சுரூபம் ஸ்திதி பிரவர்த்தி மூணையும் சொல்லியிருக்கேன். ஆக மூணு ஒன்பது விஷயம் சொல்லிருக்கேன். பக்தர்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவர்த்தி, முக்தர்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவர்த்தி, நித்தியர்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவர்த்தி. இந்த ஒன்பதும் ஒருத்தருக்கு இருக்கிறது ஒருத்தருக்கு கிடையாது, அப்படி பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கும்படி சொல்லியிருக்கேன். பக்தருடைய சுரூபங்கிறது முக்தன் போறாரு, முக்தருடைய சுரூபங்கிறது நித்தன் போறாரு. அதனால ஸ்திதி பிரவர்த்தி ஒன்று ஒன்றிலுமே அவளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை காண்பிக்கும்படியாக சுவாமி தேசியன் இந்த ஒன்பதையும் நமக்கு பிரிச்சு காண்பிச்சிருக்காரு. அதுதான் இப்ப பார்த்தோம், அனாதியான கைங்கரிய விசேஷங்கள் அப்படின்னு முக்தர்களுக்கு சொல்லும்போது, நித்தியர்களுக்கு சொல்லும்போது அனாதியான போட்ட முடியாது, முக்தர்களுக்கு கிடையாது. இவாளுக்கு இருக்கிற கைங்கரியம் அனாதி, ஆனா முக்தர்களுக்கோ இது ஆரம்பிச்சிருக்கு. பக்தனுக்கு கேட்க வேண்டாம், இந்த மாதிரியான கைங்கரிய விசேஷமே அவனுக்கு கிடையவே கிடையாது. அதான் ஒன்று ஒன்றுமே இவா வேறுபட்டு இருக்க. இப்ப என்ன கேட்டானா, பகவான் ஆனவன் அந்த இந்த மூணு பேரோடு கூட இவாளுடைய விலட்சணமான இந்த சுருப ஸ்திதி பிரவர்த்தி சொல்லி தனித்தனியா இருக்கோம், அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சுவாதீன தனக்கு அதிகமா வச்சுட்டு முக்தர்கள்னு சில பேரை வச்சு அவர்களுக்கான சுரூப ஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் கொடுத்து, நித்தியர்கள் அப்படின்னு சில பேரை வச்சுட்டு அவர்களுக்கான சுரூப ஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் தனக்கு அதிகமா வச்சுட்டு, பக்தர்கள்னு சில பேரை அவர்களுக்கு அதிகமான சுரூப ஸ்திதி பிரவர்த்தி. இது ஒரு விஷயம் என்ன கேட்டா, பக்தர்களா இருக்கிறவர்கள் முக்தர்களா மாறலாம். இப்ப நம்ம பக்தர்களா இருக்கோம், சம்சார பந்தத்துல இருக்கோம், நமக்கு அடுத்த ஸ்திதி என்னன்னு கேட்டா முக்தர்களை நம்ம மாறுவோம். சரணாகி பண்ணிட்ட படினால நமக்கு வேற முக்தர்களா போவோம். ஆமா, ஆனா நித்தர்கள் கிடையாது, அவ ஜாதியே வேற, அவ அனாதிகளவா தனியா இருக்கிறவா. அதனால அது ஒரு பக்த திசைங்கிற நமக்கு இப்ப தாற்காலிகமா இருக்கிறது தான். நம்ம முக்த திசைக்கு அடுத்த திசைக்கு போக வேண்டியவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஒருத்தர் கூட இந்த கேள்வி கேட்டிருக்க, பக்தர்கள் தானே முக்தர்கள், ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது, அவருக்கு பக்தன் முக்தன் என்று சொல்ல முடியும். இவனே தான் சம்சார பந்தத்துல இருந்தா பக்தர், மோட்சத்துக்கான முக்தன். ஒருத்தருக்கா ஒருத்தன் சின்ன பையனா இருந்தா, அதுக்கப்புறம் இளைஞனா யுவாவானா, அதுக்கப்புறம் வயசானவனானா நினைச்சுவோம். ஆனா ஒருத்தன் தான் அவன், சின்ன பையனா இருக்கணும்னா யுவாவா இருக்கான், யுவாவா இருக்கணும் தான் புத்தனாக வயசானவன் ஆயிருக்கான். அந்த மாதிரி சம்சார பந்தத்துல இருக்கிறவன் தான் முக்தனா போயிருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, அப்போ ஒரே ஆள் போய் எப்படி பக்தன் அப்படின்னா முக்தன் அப்படின்னு எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா சுவாமி தேசியன் பதில் சொல்றார், அப்படி இல்லை ஒருத்தன் தான், ஆனா கூட பக்தன் முக்தன் பிரிச்சு தெரிஞ்சது நமக்கு அவசியம் போ. எனக்கு நாம இந்த பக்தத்தோட்டு மோட்சத்துக்கு போன முடியும். அதனால நமக்கே நாமளே தான் பக்தன், நாமளே தான் முக்தர் ஆக போறோம். இருந்தா கூட நமக்கு இப்படி இருந்து வேலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறது தேவையா இருக்கு இப்போ. அப்பதானே மோட்சத்துக்கு போனோங்கிறது புரியும். அதனால அப்படி பிரிச்சு காமிக்கிறார், அவர்கள் எல்லாம் பாரு மோட்சத்துக்கு போயிருக்கா, நாமளும் அந்த மாதிரி மோட்சத்துக்கு போனோம் அப்படிங்கிறத பிரிச்சு நமக்கு காண்பிக்கிற. அதுக்காக இப்படி பிரிச்சு சொன்னது, இப்படியாக இப்படி ஒன்பது விஷயத்த சொல்லி இந்த ஒன்பதும் பகவான் தனக்கு அதீனமா வச்சுருக்கான் அப்படின்னு. இதுல ஒண்ணும் எந்த பிரவர்த்தி எல்லாமே பகவானுடைய அதீனம், கண்ணு நிற்கிறது இருக்கிற எல்லாம் பகவானுக்கு அதீனம். இத வந்து இந்த சொரூபத்தை பகவான் தனக்கு அதீனமா எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் முன்னாடி சரீர சரீர பாவம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரீர சரீர பாவத்தை சொல்லிட்டு பகவான் தாரகனாகவும் நியாமகனாகவும் சேஷியாகவும் இருக்கான். அதனால அவன் ஆத்மா, நாம தான் தாரியமாகவும் நியாமியமாகவும் சேஷனாகவும் இருக்கும். தாரகன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவான் உள்ளுக்குள்ள இருந்து தரிக்கிறான், தாங்குறான். அதனால தான் நம்ம நிற்கிறோம், கேட்டா நமக்கு சொரூபமே கிடையாது. அப்ப நம்ம சொரூபத்தை பகவான் தரிச்சுன்னு இருக்கிறான் அப்படிங்கிறதுனா அவன் ஆத்மா. நியாமகன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்மளுடைய பிரவிற்த்தி இருக்குள்ளையோ அந்த பிரவிற்த்தியை தன் சங்கல்பத்துக்கு அதிகமாக பகவான் வைக்கிறான். நம்மளுடைய செயல்களை எல்லாம், நம்மளுடைய கைங்கரியங்களையோ இல்லை புண்ணியபாபங்களையோ இதெல்லாம் பகவான் தனக்கு அதீனமாக வச்சுருக்கான். வச்சுருக்க அப்படின்னா அவன் நியாமகன், நாம நியாமியனா இருக்கும். அதனால என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சுவாதீனத்தை விட்டு சேத்தனா சேத்தன பிரவிற்த்தி வேதங்கிறத வச்சுன்னு பார்த்தா அந்த சரி பெரிய பாவம் நல்லா புரியும். ஓ பகவான் தான் நமக்கு ஆத்மா, ஏன்னா அவன் தானே நம்மளை நியமனம் பண்றவன், அவன் தானே நமக்கு தாரகனா இருக்கும். நம்ம சுரூபம் அவன் உள்ள இருக்கிறதால தான் நமக்கு சுரூபம் இருக்கு, அவன் சங்கல்பித்தால் தான் நமக்கு செயல்கள்லாம் செய்ய முடியுது. அப்போ எப்படியானா இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கோம், நம்மளே நாம எடுத்துப்போம், நானும் ஒருத்தன் இருக்கேன், நான் தான், எனக்கு இந்த சொந்தமா இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன், உட்கார வைப்பேன், நிற்க வைப்பேன், போக வைப்பேன், இந்த சரீரத்துண்டு என்ன காரியம் வேணா செய்ய வைப்பேன், இந்த சரீரத்தினுடைய ஸ்திதி எனக்கு அதீனமா இருக்கு, இந்த சரீரத்தினுடைய சுரூபம் எனக்கு அதீனமா இருக்கு. ஏன்னா நான்கிறது போயிட்டா இந்த சரீரங்கிறது போயிடும். ஆனா பார்த்துக்கோ, நிறைய பேர் போறவா இருந்தா இருக்கா,
உயிர் போனவன்னா என்ன, ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த சரீரத்தை எரிச்சுடுறான். எரிஞ்சுட்டா அந்த சரீரத்தில் ஒண்ணும் இல்லைங்க, சரீரம் போயிடுச்சுங்கிறது தெரியுது. நன்னா ஆத்மா இருக்கிற வரைக்கெல்லாம் அதுக்கு மதிப்பு, அது போனப்போ அது சரீரமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இந்த சரீரத்துக்கு மதிப்பு, இந்த சரீரம் சரீரமா இருக்கிறதே ஆத்மாவனால்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அப்போ நம்மளுடைய உடம்பு எடுத்துட்டு இந்த உடம்புக்கு தாரகமாக, இந்த உடம்புக்கு அதாவது நியாமகனாக கண்ட்ரோல் பண்றவனாக, இந்த உடம்புக்கு சேஷியாக, சேஷியெல்லாம் என்ன கேட்டா இந்த உடம்பு மொத்தமே நமக்காக தான் இருக்கு. நாம சாப்பிட்றதோ இதுவோ அதெல்லாம் உடம்புக்கு ஆயில்ல, நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். நமக்காக நம்ம சுகமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு சேஷமாக தான் இந்த உடம்பு வச்சுருக்கோம். நம்ம சௌரியத்துக்காக தான் இந்த உடம்பு வச்சுருக்கோம். நம்ம சுகத்துக்கத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புக்கு ஆகாரத்தை போடுறதெல்லாம் நம்ம சத்தியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது ஆகாரத்தை போடாதான் நமக்கு தான் துக்கங்கள்லாம் வந்து சேரும். அதனால ஆத்மாவுக்காக தானே உடம்பு இருக்கு, உடம்புக்காக ஆத்மா இல்லை. அதனால ஆத்மா தான் சேஷி, உடம்பு தான் சேஷம். இப்படி நம்ம உடம்புல நாம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, இதே மாதிரி நாம்னு ஒரு ஆத்மா இருக்கோம் இல்லையோ, இந்த ஆத்மாவை உடம்பாக்கி பரமாத்மா இருக்கா இதுக்குள்ள. அந்த பரமாத்மாவுக்கு அதீனமாக தான் இந்த ஜீவாத்மா இருக்கு. பரமாத்மா தான் இதை தெரிவிக்கிறான். பரமாத்மா இல்லாட்டா இது நிற்காது. பரமாத்மா தான் இதை நியமனம் பண்றான், இல்லாட்டா இந்த ஜீவாத்மா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. நமக்கு சரீரம் எப்படியோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு நம்ம சரீரமா இருக்கும். அவனாலே தரிக்கப்படுவனாக, அவனாலே நியமிக்கப்படுவனாக, அது மாதிரி பரமாத்மாவுக்கு சேஷனாக இருக்கும். இல்லை பரமாத்மா தன்னுடைய லீலா அடுத்ததுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறத வச்சுன்னு சரீர சரீர பாவத்தை பிரதான பிரசித்த என்ற அதிகாரத்தில் சொன்னார் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். இது ரெண்டும் பரஸ்பரம் சம்பந்தம் உடையது. இதெல்லாம் ஆச்சரியமான அழகான விஷயங்கள். வெளியில இன்னொரு மதத்திலேயோ ஒரு இடத்துல பார்த்தா கிடைக்காது இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம். நம்மளுடைய சித்தாந்தத்துல, நம்முடைய சம்பிரதாயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அழகான அர்த்தங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை அனுபவிக்க முடியும். நமக்கு பரமாத்மாவுக்கு அதிகமாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சு அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த திருநாமங்கள் எல்லாம் ஒன்று கூட உடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத்தனை திருநாமங்கள்ல சுவாமி தேசியம் சாதிச்ச விஷயத்தை இப்போ தேசிய சாஸ்திரத்தில் அவர் அருளை செய்தார். ஆக இதுவரை நித்திய ஸ்திதி பிரவிருத்தி ஜஹா அப்படிங்கிறது வரைக்கும் ஆயிருக்கும். இந்த மூணு பேர் பத்த ஸ்திதி, பத்த லட்சண லட்சிதா, பத்த ஸ்திதி பிரவிருத்தி ஜஹா, முக்த லட்சண லட்சிதா, முக்த ஸ்திதி பிரவிருத்தி ஜஹா, நித்திய லட்சண லட்சிதா, நித்திய ஸ்திதி பிரவிருத்தி ஜஹா அப்படிங்கிற திருநாமங்கள் வரை இந்த தத்துவத்தை சிந்தனத்தில் இருக்கிற விஷயங்கள் நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். அதை முடித்துக் கொள்கிறேன். கவிதாச்சிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.